8-7 உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆண்டவர் நம்ம கொடுக்கிற நிச்சயம், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய முதிர்காலம், நம்முடைய கடைசி காலம் சம்பூர்ணமாயிருக்கும், நன்றாயிருக்கும், மகிமைகரமாக, மங்களகரமாக, ஆசீர்வாதகரமாக இருக்கும். இந்த ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். யோபுடைய ஆசீர்வாதம் யோபுக்கு மாத்திரமல்ல, அவரை ஏற்றுக்கொள்கிற எல்லோருக்கும், அவருடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற எல்லோருக்கும், ஜீவாதிபதியை ஐய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எல்லோருக்கும், இயேசுவோடு செல்ல வாழ்வில் இன்பம் பெருகிக் கொண்டே போகும், மகிமை பெருகிக் கொண்டே போகும், செழிப்பு பெருகிக் கொண்டே போகும், அவருடைய முடிவு மகிமைகரமாக இருக்கும். அப்படியே மேலே 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 மலை உச்சிக்கு போய் அங்கேருந்து அப்படியே பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு அனுபவமாக நமக்கு இருக்கும். இந்த ஆசீர்வாதத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவோடு செல்வோம், வாழ்வில் இன்பம் பெருகட்டும், முடிவு சம்பூர்ணமாக இருக்கட்டும். God bless you.